தமிழக சட்டமன்ற தேர்தல்களும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றன. அதிமுக திமுக கூட்டணிகள் வேட்பாளர் பட்டியலை அறிவித்து அதிமுக திமுக தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக அதிமுக 20 தொகுதிகளை கூட ஒதுக்க முன்வராததால் கூட்டணியிலிருந்து வெளியேறியது. பின்னர் டிடிவி தினகரனன் அமமுகவுடன் கூட்டணியில் இணைந்தது. முதலில் அமமுக தேமுதிக இடையே பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறவில்லை. இறுதியில் பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு சுமூக முடிவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேமுதிகவுக்கு 60 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதன் பின்னர் சில மணி நேரங்களில் 60 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்களை தேமுதிக வெளியிட்டது. கட்சியின் பொருளாளர் பிரேம்லதா விஜயகாந்த் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விருகம்பாக்கம் தொகுதியில் தேமுதிக துணை செயலாளர் பார்த்தசாரதி போட்டியிடுகிறார். தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் தேர்தலில் போட்டியிடவில்லை. அதேபோல எல் கே சுதீஷ், விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகரன் ஆகியோரும் தேர்தலில் போட்டியிடவில்லை. இந்நிலையில் மொத்த வேட்பாளர்களுக்கான பட்டியலில் முக்கிய விவரம் பின்வருமாறு. கும்மிடிப்பூண்டி தொகுதியில் கே எம் டில்லியும், திருத்தணியில் டி கிருஷ்ணமூர்த்தியும், ஆவடியில் நாமு சங்கரும், வில்லிவாக்கம் தொகுதியில் சுபமங்கலம் டில்லி வாவும், திருவிக்காநகரில் எம் பி சேகரும், எழும்பூரில் டி பிரபு, விருகம்பாக்கம் தொகுதியில் பா பார்த்த சாரதியும், சோழிங்கநல்லூரில் முருகன் என்பவரும், பல்லாவரம் தொகுதியில் முருகேசன் என்பவரும் போட்டியிடுகின்றனர். அதிமுக திமுக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் களத்தில் தீவிரமாக இறங்கியுள்ளதால் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.